வணக்கம். தானம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. தானத்திலேயே நிறைய தானம் இருக்குங்க. அவற்றில் ஆபத்தில் உடனே உதவி செய்யக்கூடிய தானம், உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன்னு சொல்லக்கூடிய தானம் தாங்க இந்த இரத்த தானம். உயிர் காக்கும் உயரிய சேவையாக விளங்கும் இரத்த தானம் செய்வதற்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தவறாமல் தொடர்ந்து இரத்த தானம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். இரத்த தானம் செய்யும் உயர்ந்த உள்ளம் கொண்ட நண்பர்களா நீங்கள்? உங்களுக்காகத்தான் இந்த தகவல்கள். இரத்த தானம் செய்வதற்கு முன்னும் பின்னும் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். என்ன விஷயம் கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ரத்த தானம் செய்யும் முன் முதலில் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை சரிபார்க்க வேண்டும். உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு ரத்தத்தில் போதுமான அளவு ஹீமோகுளோபின் இருக்கணுங்க. உங்கள் உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்தால் தயவு செய்து ரத்த தானம் செய்ய வேண்டாம். இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்ங்க. ரத்த தானம் செய்வதற்கு முன்னும் பின்னும் போதுமான அளவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவை சாப்பிடுவது முக்கியம். அது ரத்தத்தில் போதுமான அளவு ஹீமோகுளோபின் இருப்பதை உறுதி செய்ய உதவுதுங்க. அது மட்டுமில்லாமல் ரத்த தானம் செய்த பிறகு அதிக சோர்வு ஏற்படுவதையும் தடுக்கிறது. சிலருக்கு இரத்த தானம் செய்த உடனேயே தலைசுற்றல், சோர்வு, நினைவு இழப்பு இது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் இரத்த தானம் செய்வதற்கு முன்னும் பின்னும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளை நாம் தவிர்த்து விடலாம். இப்படி சத்தான உணவுகளை சாப்பிட்ட பிறகு இரத்த தானம் செய்யும் போது நம் உடலில் உள்ள விட்டமின்கள், இரும்பு சத்து இழப்பு ஏற்படுவதை நாமே தடுத்துக் கொள்ளலாம். எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டுமென்றால் இரத்த தானம் செய்வதற்கு முன்பு குறைந்த கொழுப்பு உள்ள உணவை சாப்பிடுவதுதான் நல்லது. அதிக கொழுப்புள்ள உணவை சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பு இரத்தத்தை பரிசோதிக்கும் செயல்முறைக்கு இடையூறு ஏற்படுத்தி விடுங்க. காலையில் இரத்த தானம் செய்வதாக இருந்தால் காலை உணவுடன் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடலாம் மற்றும் குறைந்த கொழுப்புள்ள பால் பருகலாம். இரத்த தானம் செய்ய திட்டமிட்டிருந்தால் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம். அது உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுக்கும். ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் வகை பழங்களின் சாறுகளையும் குடிக்கலாம். உடலில் உள்ள திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு இரும்பு சத்து தாங்க முக்கியம். இரும்பு சத்து உடலில் குறைந்துவிட்டால் ஆரோக்கியமான இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுவிடும். உடல் இயக்க செயல்பாடுகளை தக்க வைப்பதற்கு புதிய இரத்த அணுக்களை உடல் உருவாக்கி கொண்டேதான் இருக்க வேண்டும். இரும்பு சத்து அதிகம் கொண்ட உணவுகளை உட்கொள்வது போதுமான இரும்பு சத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை சீராக பராமரிக்கவும் உதவுதுங்க. கீரை, மீன், சிவப்பு இறைச்சி, கோழி, திராட்சை, பீன்ஸ், வேர்க்கடலை, வெண்ணெய், நட்ஸ் வகைகள் இவை எல்லாத்திலுமே இரும்பு சத்து அதிகம் இருக்குது. இது மட்டுமல்லங்க, புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கு போலிக் அமிலம் அவசியமானது. இந்த அமிலம் இரத்த தானம் செய்யும் போது இழக்கும் இரத்த அணுக்களை மீண்டும் உற்பத்தி செய்வதற்கு உதவி செய்கிறது. இந்த போலிக் அமிலம் கீரை, காளை போன்ற பச்சை இலை காய்கறிகள், ஆரஞ்சு சாறு, தானியங்கள், அரிசி போன்றவற்றில் இருக்குதுங்க. பால், பாலாடை கட்டி, தயிர் போன்ற பால் பொருட்களில் ரைபோஃப்ளேவின் செறிவூட்டப்பட்டுள்ளது. இது விட்டமின் பீட்டோன்னு சொல்லப்படுதுங்க. இது இரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்குதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடலில் உள்ள கார்போஹைட்ரேட்டை ஆற்றலாக மாற்றுவதற்கு ரைபோஃப்ளேவர் உதவுகிறது. ஒரு சிலர் இரத்த தானம் செய்ததற்கு பிறகு பலவீனமாக உணர்வாங்க. அந்த சமயத்துல இந்த ரைபோஃப்ளேவின் உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து உதவுதுங்க. முட்டை, பச்சிலை, காய்கறிகள், தானியங்கள், புரோக்கோலி போன்றவைகளில் ரைபோஃப்ளேவின் அதிகமாக இருக்குது. இந்த வகை உணவுகள் எல்லாமே இரத்த தானம் செய்வதற்கு முன்னாடி சாப்பிடக்கூடியது. இப்ப இரத்த தானம் செய்ததற்கு பிறகு விட்டமின் B6 கொண்ட உணவுகள் பல வகைகளில் உடலுக்கு நன்மை செய்யுமா? உருளைக்கிழங்கு, விதைகள், நட்ஸ் வகைகள், முட்டை, சிவப்பு இறைச்சி, கீரை மற்றும் வாழைப்பழங்களில் விட்டமின் B6 அதிகமா இருக்குதுங்க. இரத்த தானம் செய்த பிறகு இத்தகைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் இழந்த இரத்த அணுக்களை மீண்டும் உருவாக்க முடியும். சாப்பிடும் உணவுகளுடன் திரவங்களும் இருக்க வேண்டும். திரவ உணவுகளை சாப்பிடும் போது 24 முதல் 48 மணி நேரத்தில் உடல் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுமாம். இப்ப ஏன் இரத்த தானம் செய்த உடனே ஜோஸ் கொடுக்கறாங்கன்னு தெரியுதா? நல்ல உள்ளம் கொண்ட இரத்த தானம் செய்யும் நண்பர்களே, இரத்த தானம் செய்யும் முன்னரோ அல்லது இரத்த தானம் செய்தும் பின்னரோ தயவு செய்து மது அருந்தாதீர்கள். மது உங்கள் உடல் நலத்திற்கு கேடு. சிறந்த தானமான இரத்த தானம் செய்யுங்கள். அது ஆபத்து நேரத்தில் ஒரு உயிரை காக்கும். இரத்த தானம் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ.